ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? நான் இங்கே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, போன வீடியோவில் டபுள் டிஸ்கவுண்ட் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ ஆஃபர் முடிய போது, அந்த ஆஃபர் எப்போ முடியுதுன்னா உங்களுக்கு June 24th, 2021 முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஆஃபரில் நம்ம எப்படி கேம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, எப்படி கேம் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதாவது ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் 14 days ட்ரையல் பேக்கு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேம் இப்போது அந்த 24th நம்ம எப்படி கேம் பர்ச்சேஸ் பண்ணுறது, ப்ளே ஸ்டேஷன் மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணி நம்ம கேம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி எம்பி சார் பற்றி நீங்கள் பார்ட்டி கேட்கு தான் வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பெல்லைக்கன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன் 4 கன்சோல் ஒன்று வேணும், அதுக்கப்புறமா ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், அதுக்கப்புறமா ப்ளே ஸ்டேஷன் மெம்பர்ஷிப் வேணும். அதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு, மாஸ்டர் டெபிட் கார்டு தான் வேணும், சரிங்களா? அது போக உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடி வேணும், ஜிமெயில் ஐடி, சரிங்களா? ஸோ இது எல்லாமே இருந்தால் பாசிபிலிட்டி. ஸோ ஜிமெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ நீங்கள் இனி பார்க்கலன்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸோ மெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணதுன்னு அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ மெயில் ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ப்ளே ஸ்டேஷன் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் மேலே கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ ப்ளே ஸ்டேஷன் மெம்பர்ஷிப்பை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ இது என்னுடைய அக்கௌண்ட்டு தான், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். சைன் இன் பண்ணியாச்சு. ஸோ சைன் இன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து லைப்ரரியில் வந்துடலாம். இந்த கேமெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய வேறு அக்கௌண்ட்டில் இருக்கிற கேமு, சரிங்களா? ஸோ லைப்ரரியில் வந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ண கேமே எதுவுமே இல்லை, அதாவது இந்த அக்கௌண்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ண கேமே எதுவுமே இல்லை, ஜீரோன்னு காமிக்குது, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடலாம், சாரி ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோருக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கிளிக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 12 மாதத்துக்கு 2999 ரூபா, 3000 ரூபா, சரிங்களா? 3 மாதத்துக்கு 1199 ரூபா, 1 மந்த்துக்கு 499 ரூபா. ஸோ 14 days ட்ரையல் பேக் இருக்குது பாருங்கள். இது வந்து புது அக்கௌண்ட்டு, புது அக்கௌண்ட்னா ரொம்ப நாள் ஆச்சு அக்கௌண்ட்டு ஓப்பன் க்ரியேட் பண்ணி. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் ப்ளே ஸ்டேஷன் மெம்பர்ஷிப் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து 14 days ட்ரையல் பேக் எனக்கு இருக்குது ஆல்ரெடி. நீங்கள் ஒரு டைம் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணி அந்த பேக் வந்து நீங்கள் இந்த 14 days ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன்னா அந்த 14 days உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். இங்கே வந்து அந்த ஆப்ஷன் காமிக்காது. புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு 14 days ட்ரையல் காமிக்கும். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்க அக்கௌண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால், அதாவது 14 days ட்ரையல் பேக் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரைப் ஃப்ரீன்னு போட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது ஃப்ரீ தான், ஆனால் வந்து ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணும் அல்லது டெபிட் கார்டு வேணும். ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் கார்டு தான் வேணும் உங்களுக்கு, சரிங்களா? டெபிட் கார்டு பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் கார்டு வேணும், கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் எந்த கார்டு வேணாலும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? நான் டெபிட் கார்டில் என்ன பார்த்தீங்கன்னா விசா அப்புறமா ரூபே கார்டெலாம் செக் பண்ணி பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் எதுலையுமே ஒர்க் அவுட் ஆகலை, மாஸ்டர் கார்டில் மட்டும் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து சப்ஸ்கிரைப் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பேமெண்ட் மெத்தட்னு கேட்குது. ஸோ நாட் ரைட்னா ஒன்று கொடுத்தனா உங்களுக்கு பேக் வந்துடும், சரிங்களா? அதனால் வந்து ஆட் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. ஆட் அப் டு 3 credit ஆர் டெபிட் கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? கரண்ட் வாலெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0 காமிக்குது. ஸோ ஆட் பண்ணிக்கலாம் கார்டை. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்டுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது வரும். கார்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ கொடுத்து மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்டு ஹோல்டர் நேம் கேட்கும். ஸோ உங்கள் கார்டில் வந்து என்ன நேம் இருக்கோ அந்த நேம் HSL அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கேப் லெட்டர் ஸ்மால்னா ஸ்மாலு, இன்சியல் உள்பட எல்லாமே கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறமா எக்ஸ்பைரி டேட் இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து மந்த்து அப்புறமா இயர். அதுக்கப்புறம் கார்டுடைய செக்யூரிட்டி கோடு CVV நம்பர்னு சொல்லுவோம். ஸோ கார்டுடைய பேக் சைடில் வந்து மொத்தம் 3 digit நம்பர் இருக்கும் அல்லது 4 digit நம்பர் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து மட்டும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் கேட்கும், கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துக்கோ அந்த அட்ரஸ் கொடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதாவது பேங்க்கில் வந்து நீங்கள் பாஸ்புக்கில் வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பீங்களோ, ஸோ அந்த அட்ரஸ் தான் ஃபில் பண்ணோம். மாற்றி கீற்றி அட்ரஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃபெயில்டு தான் வரும், சரிங்களா? அதனால் வந்து பேங்க்குக்கு எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் மட்டும் இதில் கொடுங்க. ஸோ இப்போ ஃபில் பண்ணிடலாம் அட்ரஸையும். ஸோ ஃபஸ்ட் அட்ரஸ், செகண்ட் அட்ரஸ், தேர்ட் அட்ரஸ், மூணுமே ஒரே அட்ரஸ் இருந்தாலும் சரி, இல்லைனா டோர் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, செகண்ட் வந்து ஸ்ட்ரீட் அட்ரஸ், மூணாவது வந்து லேண்ட்மார்க் அந்த மாதிரி எதாவது கொடுத்துட்டு கீழே வந்து சிட்டி, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடு, என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு.
போஸ்ட் கோடு பின்கோடு சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்தியா கொடுத்து மட்டும் சேவ் கொடுத்துக்குங்க. அதாவது எல்லாமே கரெக்டாக ஃபில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபில் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். யுவர் மாஸ்டர் கார்டு வாஸ் சக்ஸஸ்ஃபுல் சேவ்டு, ஆல் பர்ச்சேஸ் வில் பி டிஃபால்ட்டு டு திஸ் பேமெண்ட் மெத்தட்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல்னு போட்டிருக்கு, ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் 14 டேஸ், ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் 40 டேஸ் ட்ரையல் ஃப்ரீன்னு கொடுத்துருக்கு. ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட்டு கோடு எதுவும் இல்லை. ஸோ சப் டோட்டல் எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு கரண்ட் வாலெட்டு 0, சப் டோட்டல் 0, எல்லாமே 0 தான். ஸோ ப்ராசிட் டு செக் அவுட் கொடுத்தோன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் மொபைலுக்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு சரிங்களா, ஓடிபி அந்த மாதிரிலாம் வராது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்செட் ரன் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தோன்னா அவ்வளோதான், ஆர்டர் அண்ட் பே கொடுத்தோன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆயிரும். ஸோ பர்ச்சேஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த அந்த கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு 0 பேமெண்ட் அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ நான் வந்து HDFC பேங்க்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணல, டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டெபிட் கார்டில் பார்த்து மாஸ்டர் கார்டில் தான் இருக்கணும், அதிலேருந்தால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். மற்ற கிரெடிட் கார்டு வந்து எல்லா கார்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். டெபிட் கார்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாஸ்டர் கார்டில் தான் ஒர்க் ஆகும், அது ஒரு சில கம்பெனி உள்ள கார்டு தான். அதாவது HDFC, ICICI பேங்க், சிட்டி பேங்க் இந்த மாதிரி தான், ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது சரிங்களா. ஸோ அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து வெளியே வந்துக்கலாம், பேக் வந்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா HDST-யில் வந்து ப்ளஸ் வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDST-னு போட்டு அந்த ப்ரொஃபைல் பிக்சருக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் வந்துருக்கு பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷனில் வந்து ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் ட்ரையல் யூஆர் ஆல் செட்னு வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், ட்ரையல் பேக் வந்திருக்கு பாருங்கள். 26/6/2021 முடிய உங்களுக்கு ட்ரையல் பேக்கு யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் இந்த ட்ரையல் பேக்கை வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ சொல்லி தந்துடுறேன். ஸோ ஒரு சில பேர் ஆஃப் பண்ணாமல் இப்படியே விட்டுருன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெபிட் ஆகிடும் உங்களுக்கு. அடுத்த மாதம் ரினியூவல் இந்த 14 நாள் முடிஞ்சு 15வது நாள் வந்து உங்களுக்கு மந்த்லி மந்த்லி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிக்குவாங்க. ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணுறக்கு, ஸோ அதை ஆஃப் பண்ணுறக்கு நம்ம வெளியே வந்துக்கலாம், செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போய்க்கலாம், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துச்சுன்னா ப்ளே ஸ்டேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிச்சுனா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஒன்னாம் நம்பரு, அதுக்கப்புறமா வந்து ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் வந்து நம்ம மெம்பர்ஷிப்பாக சேர்ந்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து இதே போட்டுருக்கு பாருங்கள், 499 ரூபா மாதம். அதாவது இந்த 26/6 முடியும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் 27ஆம் தேதி அன்றைக்கி மிட் நைட்டே பார்த்தோன்னா உங்களுக்கு காலையிலேயே வந்து உங்களுக்கு 499 ரூபா டெபிட் ஆயிரும், உங்களுக்கு மெசேஜெலாம் வராது, டைரெக்டாக டெபிட் ஆயிரும் சரிங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணாலும் சரி, இல்லை அப்போ ஆஃப் பண்ணாலும் சரி, ஸோ அப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு ஞாபகம் இருக்காது சரிங்களா. நம்ம எப்போ கேம் யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு சில டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால் இப்போ வந்து டேர்ன் ஆஃப் ஆட்டோ ரினியூவல் வந்து டேர்ன் ஆஃப் கொடுத்துடலாம். ஸோ எதனால் டேர்ன் ஆஃப் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் விரும்பலையா அப்படி இப்படின்னு நிஜம் மெசேஜ் கேட்கும். ஸோ எந்த ஒரு இதுவும் நம்ம கொடுக்க வேண்டாம். ஸோ இதோட மெம்பர்ஷிப்போட பெனிஃபிட்லாம் கேட்குது பாருங்கள், 1100+ மல்டி பிளேயர் கேம் எல்லாம் இருக்குது, அது போக 27 கேம்ஸ் மாதம் கிடைக்கும், அதாவது மாதம் மாதம் 2 கேம் சரிங்களா. அப்புறமா 10,000+ டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அப்புறமா 100 GB கூல்டு ஸ்டோரேஜ் கிடைக்கும், ஆன்லைன் ஸ்டோரேஜ். இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீப் இட் ஆன் இருக்குது. ஸோ டேர்ன் ஆஃப் கொடுத்துடலாம். ஆன்சர் கேட்கும், ஸோ ஆன்சரில் எதுவும் கொடுக்க வேண்டாம், டேர்ன் ஆஃப் ஆட்டோ ரினியூவல் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரினியூவல் இஸ் நவ் ஆஃப்னு வந்திருக்கு ஃபார் ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு கேம் யூஸ் ஆகாமல் கேட்டால் தான் ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் வந்து நமக்கு 14 டேஸ் யூஸ் ஆகாமல் இல்லைன்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி யூஸ் ஆகும் சரிங்களா. இந்த 14 டேஸ்க்கு அப்புறம் வந்து யூஸ் ஆகாது சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் வந்துடலாம், HDHD-யும் போட்டு ப்ளஸ் காமிக்கிது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கேம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைப்ரரிக்குள்ளே வந்து கீழே பர்ச்சேஸில் கொடுத்தோம்னா ஒன்றுமே இல்லை. ஸோ ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி காமிக்கல, இப்போ பாருங்கள் காமிக்குது. சப்போஸ் நம்ம ப்ளே ஸ்டேஷன் மெம்பர் ப்ளஸில் வந்து இந்த மாதம் என்ன கேம் இருக்கோ அந்த கேமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிச்சுன்னா ஃபியூச்சரில் நம்ம வந்து மறுபடியும் ரினியூவல் பண்ணும்போது அந்த கேம் நமக்கு ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோருக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோருக்குள்ளே போயிடலாம், அது கீழே வந்து டபுள் டிஸ்கவுண்ட் அந்த ஆஃபருக்குள்ளாடியே போயிடலாம். ஸோ இதில் வந்து நார்மலாக பார்த்தோன்னா உங்களுக்கு காட் ஆஃப் வார்லாம் போன இதில் வீடியோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு 1000 சில்லறை போட்டிருந்தது. ஸோ இந்த தடவை பார்த்தோன்னா நம்ம ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் மெம்பர்ஷிப்புங்கிறனால டைரெக்டாக அந்த ப்ரைஸ் தான் நம்மளுக்கு காமிக்குது.
₹749 காட் ஆஃப் வார் பார்த்தீங்கன்னா ஜிடிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடிஏ ஃபைவ் பார்த்தீங்கன்னா 1314 ரெட் டெட் ரிடம் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1709 ஸோ எல்லாமே வந்து நார்மல் ப்ரைஸில் தான் காமிக்குது பாருங்கள் ஸோ இல்லை இப்போ வந்து நம்ம என்ன கேம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னா அன்சார்ட்டர் 4 ஸோ இதை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஸோ 749 ரூபா 750 ரூபா சரிங்களா நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா 1499 ரூபா ஸோ இப்போ வந்து 749 ரூபாய்க்கு ஆட் கார்ட் கொடுத்துக்கலாம் ப்ரொசீட் டு செக் அவுட்னு கேட்கும் ஸோ அதை கொடுத்துக்கலாம் கொடுத்தனா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் 749 ரூபா ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துக்கலாம் என்ன கார்டு இருக்கோ அந்த கார்டு தான் டிஃபால்ட்டாக காமிக்கும் ஸோ அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வவுச்சர் கோடு 12-digit கோடு அந்த கோடை வந்து என்டர் பண்ணி இங்கே வாங்குற மாதிரி இருக்கும் இங்கே இன்னொரு ஆப்ஷனு ஸோ இதில் கொடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ஆர்டர் அண்ட் பேன்னு காமிக்கும் ஸோ இது கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு டெபிட் ஆயிரும் சரிங்களா தேங்க்யூன்னு வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கும் இந்த மாதிரி 749 ரூபா ப்ளே ஸ்டேஷன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க இந்த கேமு அப்படின்னு மட்டும் வந்துருக்கும் ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுக்கணும் டவுன்லோட் கொடுத்துக்கலாம் இல்லைனா கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பேக் வந்துக்கலாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு லைப்ரரிக்குள்ளே போய்க்கலாம் ஸோ பர்ச்சேஸ் வந்து 0 இருந்தது இப்போ பர்ச்சேஸில் 1 வந்துருச்சு பாருங்கள் அன்சார்ட்டர் 4 ஸோ அதை டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதை க்ளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணால் அந்த பேஜுக்குள்ளே போயிடும் அன்சார்ட் அந்த பேஜுக்குள்ளே ஸோ டவுன்லோட் கொடுத்துக்கலாம் டவுன்லோட் கொடுத்தோன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அவ்வளோதான் டவுன்லோட் ஆகுது சரிங்களா ஸோ பேக் கொடுத்துக்கலாம் நோட்டிஃபிகேஷனில் போய் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஸோ கால்குலேட்டிங் ஆகிட்டு இருக்குது ஸோ டவுன்லோட் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து 22 GB வந்து 28 நிமிஷத்தில் ஆயிரும் சரிங்களா பாதி கேமு அதுக்கப்புறம் மீதி கேம் பார்த்தீங்கன்னா 58 GB ஸோ ரெண்டு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 60 GB 65 GB 60 GB 65 GB வரும் கேம் சைஸ் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து ஃப்ரீ கேமு ஃப்ரீ கேமில் வந்து என்னென்ன கேமும் இல்லை இப்போ வந்து ஃப்ரீ கேமு ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ்ஸுடைய மெம்பர்ஷிப்புடைய ஃப்ரீ கேமு இதில் பார்த்தீங்கன்னா 0 காமிக்குது ஸோ இப்போது ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோருக்குள்ளே போயிடலாம் இந்த மாதம் ஃப்ரீ கேம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ்க்குள்ளே போய்க்கலாம் ஸோ ஜூன் மந்த் கேம்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ ஜூன் மாதம் 2 கேம் ஃப்ரீ ஸோ என்னென்ன கேம்னா விர்ச்சுவல் ஃபைட்டர் 5 அல்டிமேட் ஷோ டவுன் இது ஒன்று அப்புறமா இது ஸ்டார் வார் ஸ்கோடர் ஸ்கோடன் சரிங்களா ரெண்டு கேம் பார்த்தோன்னா இது வந்து நார்மலாக வந்து ஃப்ரீ தான் போட்டிருக்கு அதாவது எக்ஸ்க்ளூசிவிங் அதாவது ப்ளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ் ப்ளே ஸ்டேஷன் மெம்பர்ஷிப் நம்ம வச்சுருந்தாவே ஃப்ரீ தான் இந்த கேம் நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஸோ இது வந்து நார்மல் ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 2499 ரூபா போட்டிருக்கு அது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டே இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் நமக்கு தேவைப்படும் ஸோ ஆட் டு லைப்ரரி கொடுத்தாவே போதும் இதில் கொடுத்தோன்னா உங்களுக்கு லைப்ரரியில் வந்து ஆட் ஆகிரும் ஓகே கொடுத்துக்கலாம் ஸோ இந்த கேம் நமக்கு பர்ச்சேஸ் ஆகிடுச்சு இப்போ டவுன்லோட் கொடுக்கணும்னா டவுன்லோட் கொடுத்துக்கலாம் இந்த கேமையும் நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதம் இந்த 14 யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேமெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃப்ரீ தான் கேட்குது ஸோ ஆட் கொடுக்க வேண்டியதில்லை நார்மலாகவே இந்த கேம் ஃப்ரீ மாதிரி தான் காமிக்குது இது வந்து சின்ன கேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டிங் கேமு ஆனால் இந்த ஃபைட்டிங் கேம் விளாட்றதுக்கு வந்து ஆஃப்லைனில் விளாட முடியாது ஆன்லைன் கம்பல்சரி வேணும் அது போக மெம்பர்ஷிப்பு கம்பல்சரி வேணும் சரிங்களா ஸோ பாஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக 16 GB தான் காமிக்குது அரை மணி நேரத்தில் ஆயிரங்கிற மாதிரி காமிக்குது ஸோ இப்போ லைப்ரரிக்குள்ளே வந்துச்சுன்னா பர்ச்சேஸில் மொத்தம் 3 அதில் வந்து ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸில் வந்து ஒரு கேமு இந்த கேம் வந்து 2 கேம் வந்து ஃப்ரீ அதாவது இந்த கேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணது இது ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் உடையது இந்த கேம் வந்து ஃப்ரீயு ப்ளே ஸ்டேஷன் மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும் போதும் இந்த கேம் விளாண்டுக்கலாம் டவுன்லோட் பண்ணி சரிங்களா ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா இந்த 24 ஜூனுக்குள்ளே இருக்கிற ப்ளே ஸ்டேஷன் டபுள் ஆஃபருடைய அந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தெரிய வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சார் புதி நீங்கள் பட்டிக்க நினச்சாலும் ஹேவ் எ நைஸ் டே கைஸ்